உயிர்த்த ஞாயிறு தன்று மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் தாக்குதலை நடத்தியவர். தாக்குதல் நடத்தப்பட்ட நாளுக்கு முதல் நாள் இரவு பயணிகள் பேருந்திலேயே குண்டை மட்டக்களப்புக்கு எடுத்து சென்றதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்று தெரிய வந்துள்ளது. சியோன் தேவாலயத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பாக விசாரணைகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக இதுவரை ஊடகங்களுக்கு வெளியிடப்படாத சிசிடிவி காட்சிகளையும் ஜனாதிபதி ஆணைக்குழு நேற்று பகிரங்கப்படுத்தியுள்ளது. தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த குற்ற புலனாய்வு பிரிவின் தலைமை போலீஸ் பரிசோதகர் சமன் வீரசிங்க சியோன் தேவாலய தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை முன்வைத்து ஆணைக்குழுவில் சாட்சி வழங்கினார். இதன்போது சாட்சியம் அளித்த அவர், சியோன் தேவாலயத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது தாக்குதலை நடத்தியவர் முகமத் நாசர் முகமத் ஆசாத் என அடையாளம் காணப்பட்டதாக கூறினார். தாக்குதல்தாரி 2005-2012 ஆண்டுகளில் கட்டாரில் வசித்த பின் நாடு திரும்பியவர் என அவர் சாட்சியம் அளித்துள்ளார். முகமத் ஆசாத் 2012 அப்துல் ரஹீம் பெரேசாவை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த பெண் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு சாய்ந்தமரத்தில் உள்ள ஒரு வீட்டில் இடம்பெற்ற வெடிசம்பவத்தில் உயிரிழந்ததாகவும் அவர் சாட்சியம் அளித்தார். தனது மகனின் புகைப்படங்களை எரித்ததற்கான ஆதாரங்களை மறைத்த குற்றச்சாட்டில் கைதான தாக்குதல் நடத்தியவரின் தாய் இப்போது குற்ற புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சியோன் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்தியவரும் அவரது மனைவியும் தாக்குதலுக்கு 3 நாட்களுக்கு முன்னர், அதாவது 2019 ஏப்ரல் 18 இரவு கல்முனையிலிருந்து வாகனம் ஒன்றில் கொழும்பை வந்தடைந்ததாக சாட்சியாளர் கூறினார். அவர் கொள்ளுப்பட்டி லக்கி பிளாசா தொடர்மாடி வீட்டு தொகுதியில் தங்கியிருந்த சக்ரான் ஹாசிம் அவரது மனைவி மற்றும் பிள்ளை ஆகியோரே கடுவாப்பட்டி தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடத்திய முகமது ஹஸ்தான் மற்றும் அவரின் மனைவி சாரா ஜஸ்மின் ஆகியோர் புலஸ்தினி ஆகியோர் சந்தித்ததாக சாட்சியாளர் கூறினார். பின்னர் ஏப்ரல் 20 மதியம் முகமத் ஆசாத்தின் வேன் சக்ரான் ஹாசிமின் சகோதரர் ரில்வான் தங்கியிருந்த பானாந்துறையில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றிருந்ததாக அவர் கூறினார். சியோன் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்திய முகமத் அகமது ஆசாத் தாக்குதலுக்கு முந்தைய நாள் இரவு 8:52 மணியளவில் மரதானை சாஹிரா கல்லூரி அருகே கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்ற பஸ்ஸில் ஏறியதாகவும் சாட்சியாளர் கூறினார். தாக்குதல் நடத்தியவரின் முதுகில் ஒரு பை மற்றும் கைகளில் மற்றொரு பை இருந்ததை சிசிடிவி காட்சிகள் தெளிவாக காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த பெரிய பையை அவர் பேருந்தின் அடிப்பகுதியில் வைத்ததாக பஸ் ஓட்டுநர் கூறியதாக சாட்சியாளர் கூறினார். கொச்சிக்கடை தேவாலயத்தில் தாக்குதல் நடத்திய அலாவுதீன் முகமத் என்பவரே இவருக்கு பஸ்ஸின் இருக்கையை முன்பதிவு செய்ததாகவும் சாட்சியாளர் கூறினார். ஏப்ரல் 21 அதிகாலை 2:16 அளவில் குண்டுதாரி பஸ்ஸிலிருந்து இறங்கி ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு சென்றதாக சிசிடிவி காட்சிகள் புலவுபடுத்துவதாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். குண்டுதாரி அதிகாலை 4:39 வரை பள்ளிவாசலுக்கு முன்னால் காத்திருந்ததாகவும் அவர் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தும் அவருக்கு அருகில் தரையில் கடந்ததாகவும், ஆனால் அந்த வழியாக சென்ற போலீஸ் மொபைல் கண்காணிப்பு வாகனங்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை என அவர் ஆணைக்குழுவில் விளக்கம் அளித்தார். அதிகாலை 4:39 மணியளவில் பள்ளிவாசல் திறக்கப்பட்டதாகவும், அப்போது குண்டுதாரி பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து பல மணி நேரம் அமைதியின்றி நடந்து கொண்டதாகவும் பிரதான போலீஸ் பரிசோதகர் கூறினார். காலை 8:32 அளவில் குண்டுதாரி சிவப்பு நிற டிஷர்ட் அணிந்து ஒரு பையுடனும் கையில் ஒரு பையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டதாக சாட்சியாளர் ஆணைக்குழுவில் தெரிவித்தார். அவ்வாறு வந்தவர் காலை 9:03 அளவில் சியோன்